அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அக்டோபர் 14 தேதி நம்மளுக்கு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி இப்போ நம்ம என்ன ரேட்டில் வர்த்தமாயிட்டிருக்கு, நம்மளுடைய நிஃப்டி வந்துட்டு ஃபியூச்சர் மந்த்லி ஃபியூச்சர் என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகிற வாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 25,082 வர்த்தகமாயிட்டிருக்காங்க. நேரம் 7:28 அடிப்படையில். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸை நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 25,049 முடிஞ்சிருக்காங்க. 25,001 25,150 வந்து ஹை, 150 பாயிண்ட் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. இப்போது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுகிறது. அதாவது நேற்றைய லோவுக்கும் நேற்றைய ஹையுக்கும் உட்பட்டு சந்தை ஆரம்பமாக போகிறது. அப்போ 25,050 நம்மளுக்கு என்ன மாற ப்ரீவியஸ் க்ளோஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்த்துடலாம். அதுதான் நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்குண்டான லெவல்ஸாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸில் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். அட் த மணி அப்படின்னா ஸ்பாட்டோடதுக்கு தான் பார்க்கணும். ஆனால் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ஸுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஃபியூச்சரோட விலைக்கு வர்த்தமானாலும் நம்ம இப்போ அட் த மணியாக வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸோட ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 25,050 இவங்களோட க்ளோஸ் 260 ரூபான்னு 250 ரூபான்னு வச்சுக்கலாம். 25,300 இங்கே 24,800 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 500 புள்ளிகள் வரும். 25,550 இந்த பக்கம் 500 புள்ளிகளை கழிச்சா 24,550 இதுதான் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்க போகிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் மெயின் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே 300 ரூபாய் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 25,350 இந்த 24,850 மணிக்கம் 750 நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகிறாங்க. இதுதான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸாக இருக்க போகிறாங்க. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு மந்த்லி ஃபியூச்சரில் 10-12 ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு உட்பட்டு லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு உட்பட்டு ரேஞ்ச் இருந்தால் இது ரேஞ்ச் வந்து ஸ்மால் ரேஞ்ச் அந்த ஸ்லோ மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இண்டிகேட் பண்ணுறாங்க. 80% அதுக்கு தான் வாய்ப்பு. 20% என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம். இதை உற்று கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ 100 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் இருக்கிறாங்க. இது எக்ஸ்பைரியில் வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்டில் நடக்குதா அப்படிங்கிறதையும் உட்படுத்திவாங்க. அதே மாதிரி அட் த மணியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 260 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். ஸ்பாட் 51,172 இருக்காங்க. ஃபியூச்சர் 51,386 இருக்காங்க. அப்போ 51,400 போட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்காங்க. அறநூறு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்க இருக்காங்க. அப்போ 51,400 600 பாயிண்ட்னா 52,000 இந்த பக்கம் 50,800 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 1,200 புள்ளிகள். அப்போ 52,600 இங்கே 50,400 இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நம்மளுக்கு 790,900 அப்படின்ட்டுருக்கு. அப்போ புட்டோடது வந்து 750 புள்ளிகள் அப்படின்னா 51,400 700 கழிச்சுனா 50,700 அதிலிருந்து ஒரு 50 புள்ளிகள்னால் 50,650 இது 900 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 52,300 இது ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகுது. இதில் நடுநிலை புள்ளியை பார்க்க போனால் இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு 1,700 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். 1,700 புள்ளிகளில் பாதி அப்படின்னு எடுத்துட்டால் 850 அப்போ 800 வச்சுட்டாலும் கூட 51,850 சாரி
450 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக படுகிறது. 51 450, அப்போ 51 to 51 500 எடுத்துக்கலாம். அப்போ இதற்கு மேல் இதற்கு கீழ் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இம்பேக்ட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் செயினோட இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி மாற்றிக்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா 13 13 இருக்காங்க. இதுவும் வந்து வந்து ஸ்லோ மூமெண்ட்டுக்கு உண்டான ஒரு இம்பேக்ட், அதாவது இம்ப்ளைடு 15 கீழே இருக்கிற வர ஒரு ஸ்லோ மூமெண்ட்டுக்கு உண்டானது. ஒரு ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்சு தான் இருக்கிறக்கு வாய்ப்பு, இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. நம்ம நினைக்கிறது நடக்காது அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. நம்ம நினைக்கிறதா நடக்கும் அப்படிங்கிறது இங்கே ப்ராபபிலிட்டி 80 அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் சந்தை எப்போதும் நம்பக்கூடாது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 to 700 அப்படிங்கிறது அடுத்த மணியாக இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோசிங் இந்த இன்றைக்கி க்ளோசிங்கில் அடுத்த மணி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.